ஸோ நம்மளுடைய இந்த கார்ப்பரேட் வெல்னஸ் ப்ரோக்ராமில் வந்து இந்த செஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரியா? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இந்த செஷனுக்கு முன்னாடி நம்ம எதை எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம எந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், திங்கிங்கே குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ இருக்குன்னு சொன்னால், ஜாப் வந்து எப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுதோ அப்போ தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகும். அடுத்தது ஜாப் எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னா, ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சாவே அது அதுக்குண்டான சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது வரையில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அடுத்தது ரோல் பிளே, ஜாப்பில் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்னா, நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டான முறையில் வந்து பிளே பண்ணையில் மட்டும்தான் நம்மளுடைய ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். எஸ், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம கொடுத்த வேலையை வந்து இன்சிஸ்ட் யார் பண்ணி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே இன்சியேஷன் பண்ணி செய்யலை மட்டும்தான் ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். அடுத்தது மைண்ட் வெல்னஸ், ஆக்குபேஷனல் வெல்னஸ். எப்போ வந்து நம்மளுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், நம்மளுடைய மைண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் ஆகாமல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். அடுத்தது பிஸ்னஸ் பிராண்டிங், அதாவது என்னென்னா ஒவ்வொரு துறைக்குமே வந்து ஒரு பிராண்ட், அதே மாதிரி உங்களுடைய வேலை சார்ந்த அதாவது ஜாப் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு முத்திரை உருவாக்க முடியுதுன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம இந்த கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்துருப்போம் இல்லையா. உங்கள் வேலையில் வந்து எப்போ வந்து அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஜாப் வந்து எஃப்எஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னா, எப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதோ அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரியான முறையில் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணியில் மட்டும்தான் நமக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகே, அடுத்தது அடுத்தது குவாலிட்டி. எஸ், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ அதிகமாகும் சொன்னால், நம்மளுடைய குவாலிட்டி வந்து மிஸ் ஆக அதை மென்மேலும் மேம்படுத்தியில் மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய வேலையின் மேலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேர், அப்போ நம்மளுடைய ஜாப் வந்து எப்போ வந்து பிறரால் மதிக்கப்படுத்துனா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்கையில் வந்து நம்ம அறியாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அடுத்தது எஸ், நமக்கு வந்து ஜாப் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுன்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய 24 hours அல்லது 12 hours 6 hours எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதை வந்து எப்படி வந்து நம்ம பிரித்து செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகே, இதுதான். ஸோ இப்போ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி அப்படிங்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்தாவே எல்லாமே இன்டர்லிங்க் தான். பொதுவாக வந்து வேலை அப்படிங்கிறதே வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா, சொன்னாங்க செஞ்சோம் அப்படி தான் நினைக்கிறோம். முதல்ல வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இதுக்கு போல் என்ன வரும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அடுத்த வேர்டு என்னது? டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, குட். சரி, இப்போ நம்ம வந்து இவ்வளோ செஷன் நம்ம அட்டன் பண்ணிகிட்டே வர்றோம். இதில் அட்டன் பண்ணதுலேருந்து வந்து ஏதாவது வந்து இப்போ முன்ன விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை என்ன விஷயத்தில் ஆயிருக்கீங்கன்னு யாரும் சொல்ல முடியும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆ சொல்லுங்கம்மா. வெரி குட். ஸோ இது வெரி குட் கான்ஃபிடென்ட். கொஞ்சம் கிளாப் தான் பண்ணுங்களேன் உங்களுக்கு. வெரி குட். அடுத்தது ஒன்று ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள்லாம் யார் நான்லாம் யாருன்னா ஒரு கெமிக்கல்ஸ். ஓகே, நீங்கள் வந்து எதை வந்து உள்வாங்கி எதை வந்து செயல்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ஜெனட்டிக்காக மாறும். அதனால் நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்னென்னு சொன்னால், அப் டு டேட் நம்மளை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே, குட். அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளே நம்ம மெஷர் பண்ண முடியுதா? முடியுதா? ஆ, நீங்கள் வந்து மறுபடியும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இருக்க இருக்க நீங்கள் வந்து ஹையர் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுற்றி சுற்றி அந்த விஷயத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அதனால தான் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. எப்போ நமக்கு வந்து வேலை திருப்திகரமாக இருக்குன்னு சொன்னால்,
அந்த வேலையில் வந்து எதிர்பார்த்த ரோலை தவிர எக்ஸ்ட்ரா செயல் மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். உதாரணத்துக்கு வந்து இதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவாஜி கணேசன் வந்து டைலாக்லாம் வந்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து அவர் உடனே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா முன்னெலாம் கேட்கணும். மேக்கப் பண்ணுற சமயத்தில் வந்து கூப்பிட்டு அந்த என்ன டைலாக்ப்பா அப்படின்னு கேட்பாரான். அவங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அது என்ன இதுங்கிறத அப்படியே டைலாக் ஃபுல்லாக படிச்சு வைப்பேம்மா, அவ்வளோதான். அடித்து வந்தோன்னா ஷார்ட் ரெடி, சரிங்களா? அப்போ இவங்க நினச்ச விஷயம், ஒரு டைரக்டர் நினச்ச விஷயத்தை வந்து இவர் செய்ய இவர் செஞ்சிட்டாருன்னு கிடைக்கிறப்ப தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. கேன் யூ எப்படி அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா? எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலைனாவே அடுத்து ஒரு என்ன ஆக்குப்பைடாக என்ன வந்துடும், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால தான் ஜாப் பொறுத்தளவு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னு சொன்னால் உங்கள் மைண்டு நிறைய தேவையில்லாதெல்லாம் சுற்றிட்டு இந்த வேலையில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செய்யலாம் எவ்வளோ பண்ணலாங்கிற விஷயத்தை வந்துட்டிங்கன்னா இதில் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் இது லாபமாக மாறப்போகுது. அதுக்கு பேர் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் கால்ட் திருப்தி, சரிங்களா? ஆ, ஸோ இப்போ நான் வந்து உங்களை இருக்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் அதாவது வந்து சின்சியர் மோடுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணுறோம், ஜாலியாக போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதில் ஃபிக்சேஷன் வந்து என்ன ஆயிரும், நம்மளை பார்க்குறப்பே வந்து ஜாலிங்கிற மைண்டு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன நம்மளுடைய ஒர்க்கபிலிட்டி அதிகமாகுமா இல்லை ஜாயபிலிட்டி அதாவது சந்தோஷமாக இருக்கிறது அதிகமாகுமா? அப்படின்னா சந்தோஷம் அது வந்து வந்து நிற்காது, மகிழ்ச்சி வந்து என்றைக்குமே மனசில் நிற்காது. சந்தோஷமான உணர்வுகள் உங்கள் மனசில் நின்றுட்டே இருக்குதா? நிற்கவே நிற்காது. ஏன்னா உங்களுடைய கால்குலேஷனை நல்லா தெரிஞ்சுங்க, 90% வந்து நம்ம லைஃப்பில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டினா 10% மட்டும்தான் மகிழ்ச்சி அதாவது ஹாப்பினஸ். இந்த 90% வந்து ஹாப்பினஸ்ஸாக மாற்றணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த 10% எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிகிட்டே வரணும். அது நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ இன்னையிலேருந்து நம்ம ஜாபை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் தான் எங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 10 செய்ய வேண்டிய இடத்த 15 கொடுத்தாங்க, நமக்கு டென்ஷன் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆகும் தல்மி? உங்களுக்கு 10 உங்களுக்கு கெப்பாசிட்டி, 15 கொடுத்தா நம்ம ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். அவன் அடுத்தது சொல்லுங்கள், பெண்டிக்காக. ஓகே சரி, என்னால் இவ்வளோ தான் முடியும், அதுக்கு மேலே நீங்கள் சொன்னாலும் நான் செய்ய முடியாது என்ன ஆ அப்படின்ட்டு இருப்போம். ஓகே அடுத்தது, அவசர அவசரமாக எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி காமிச்சிருப்போம் ஆனால் வேலையில் செய்ய வேண்டிய விஷயம் தப்பாக இருக்கும். ஓகே அடுத்தது, இது டிஸப்பாயின்மெண்ட். ஓகே ஆ அடுத்தது சொல்லுங்கள் பிரவீன், நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுதா? நந்தகுமார் ஃபாலோ பண்ண முடியுதா? எப்பவுமே வந்து வேலை அப்படிங்கிறது ஜாபுங்கிறது வந்து தொடர்புடையது தான், ஜாப் அப்படிங்கிறத வந்து தொடர்புடையது தான் இல்லையா? நம்மளுடைய ரோலை வந்து நம்ம கரெக்டாக பண்ண மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோங்கிற நம்பிக்கை வந்தால் அதுக்கு பதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இந்த ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் நேம் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கையில் உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி அடுத்தது சந்தோஷப்பட்டது. ஓகே, அது இல்லாமல் வேறு என்ன விஷயம் உருவாகியிருக்கோம் மனசுக்குள்ள? ஆ வெரி குட், கை கொடு, வெரி குட், நல்ல கிளாப் பண்ணுங்கள். ஆ, இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இந்த இப்போ இந்த பதில் சொல்லுவார்னு யாருடைய மைண்டில் ஓடிச்சு மைண்ட், அவங்க ரெண்டு பேர் மைண்டில் ஓடிச்சு, வெரி குட். நமக்கு ஒரு கிரேட் கிடச்சிச்சின்னா அதாவது என்னென்னா ஹீரோவாக ஆகிறது பெரிய விஷயமே இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம், தொழில் துவங்கிறது பெரிய விஷயமே இல்லை, தொழிலை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்போ காளிமுத்து வந்து இன்னையிலிருந்து இந்த விஷயத்த இன்னுமே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் பண்ணணும். அப்படியா, வெரி நைஸ், வெரி குட், மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணுங்கள், வெரி குட், பரவாயில்லையே, தொடர்ந்து 2 முறை. சரி, அதே மாதிரி ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே அதிகமாகும்னா 2 பேர்த்துக்குள்ளே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அதிகமாகும்,
சரிங்களா? இப்போ இதில் எத்தனை பேர் டீம் ஹெட் இருக்கீங்க? இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோ சார்ட்னு வச்சுங்களேன், யார்கிட்டருந்து யார்கிட்ட வரும்? சரி, ஓகே. ஆ, அடுத்தது பேர் எங்கேருந்து வரும்? மற்றவங்களும் ஒன்றுமே இல்லையா? பிரியாவுக்கு ஆ, அப்போ சொல்லணும்ல, எல்லாத்துலேருந்துமே வருது. ஒரே ஒரு ஆள் எத்தனை வேலையும் தான் செய்ய முடியும். ஆ, ஓகே. ரவி சாருக்கு பிரச்சனையே இல்லை, கம்ப்யூட்டர் அண்டு கமாண்ட் இல்லையா? பிரவீனுக்கு? ஓ, நந்தகுமாரோட இடத்த நந்தகுமார் கீழே. ஓ, வெரி குட், பரவாயில்ல. ஸோ எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஒரு நிறுவனம் வந்து ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறப்போ வந்து அந்த டிமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு யார் மேலே விழுகும்னா, யார் அந்த நிறுவனத்துக்கு முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு விழுகும். ஸோ அதை வந்து அவங்க என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணியில் தான் ஜாபில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கேன் யூ எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஜாபில் எப்போ டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்னா, அவங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணியில் தான். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சொன்னால் ஒரு தடவை புரியாதா? இந்த கேள்வியில் இங்கே எதுக்கு? அங்கே வந்து இது வேணும், டிமாண்டு வேணும்னு சொல்லிட்டால் கிளியர் ஆகிடும். அங்கே வந்து அந்த இடத்துல, அந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, நான் வந்து பெருசு நீ சிறுசு அப்படிங்கிற சமயத்தில் தான் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை மனசுலேருந்து எடுத்துருந்துடும், சரிங்களா? வேற ஆல் என்னதை செய்கிறது எல்லாமே வந்து ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான், சிங்கிள் கோல், அதுக்காக செய்ய ஆரம்பித்தோம்னாவே ரொம்ப நல்ல லெவலில் நம்மளும் முன்னேற்ற முடியும், நிறுவனத்தையும் முன்னேற்ற முடியும். இன்னொன்று, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுங்க, சோசியல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்டிங் ஸ்கேல்னு இருக்குது. நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் ஆகிறோம், அப்படி அட்ஜஸ்ட் ஆகலைன்னா வரக்கூடிய மன அழுத்தம். புரிஞ்சவங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரிமா, எனக்கு இதெல்லாம் வேணும், ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பண்ணுங்கள், காளிமத்துக்கு வந்து இத்தனை சீரியல் இப்போ வந்து எண்ணிட்டு இருந்தார், இத்தனை சீரியல் எனக்கு வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது என்னது, இதுக்கு பேர் என்னது, இப்படி சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். அது ஒர்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, இதை விட்டு போட்டு என்ன செய்ய தெரியாது, சொன்ன ஒரு தடவை புரியாதா, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் தெரியாதா அப்படின்னு ஏகப்பட்ட முன்னாடி டைலாக்லாம் பேசிட்டு அஞ்சு வேர்டு எனக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிரும், அங்கே என்ன ஆகும், டிசம்பர் சொல்கிறோம், அப்போ அங்கே நம்பர் என்ன ஆயிரும், நம்பர் மாறிடும். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். அப்போ என்னென்னா, ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து சொன்னதெல்லாம் தப்பு, தப்பு சொன்னாலும் சரின்னு சொல்கிறது, சரி சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறது அல்ல, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இணைந்து செயல்கள் பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சரி கெட்டுதல்னு அர்த்தம். ஸோ சரி கெட்டுதல்லாம் ஈக்குவலைஸ் ஆகிறது, இவருடைய எய்மும் இவருடைய எய்மும் ரெண்டு ஈக்குவலைஸ் ஆச்சுன்னா அதுதான் சரிப்படுத்துறது. இவருடைய எய்ம் வந்து வேறு, இவருடைய எய்ம் வேறேன்னா அங்கே என்ன வரும், ப்ராப்ளம் வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி வந்து ரெண்டு வயதுக்குள்ள முரண்பாடுகள் வர்றப்ப எங்கே வந்து பிரச்சனை வந்து உருவாகுது? சரி, இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர்த்த வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவங்க, ரெண்டு பேர்த்தையே வந்து அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது இன் ரைட் சென்ஸ் என்னென்னா, உங்களுடைய வேலையை அவர் புரிஞ்சுட்டு அவருடைய ரோலை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு செய்கிறதுக்கு பிறந்த அட்ஜஸ்ட்மெண்ட். சரியா? நான் தப்பு பண்ணுறேன், நீ வந்து காட்டி கொடுக்காத, அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டா? அது அட்ஜஸ்ட்மெண்ட்டா? அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அது அப்படியே வந்து என்ன செய்கிறது, சுத்தமாக அழிக்கிறதுன்னு அர்த்தம், அது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ரெண்டு பேர்த்துடைய டிமாண்டை வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நடந்த இன்சிடென்ட் எங்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே குறையுதோ அங்கே தான் ஈகோ டெவலப் ஆகும். ஈகோன்னா என்னம்மா, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஈகோங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தி பிறரை பின்னிலை தடுக்கிறது தான் ஈகோ. சரியா? இது வந்து இருக்கக்கூடாது, அது இருந்ததுனால தான் பிரச்சனை வரும். அதாவது வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு கொண்ட ஒடியா அப்படின்னாவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் இது வரைக்கும் அப்படி பேசலை, இப்போ அப்படி பேசியிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இதை விட அதிகமாக பேச்சு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அங்கே சண்டை வருமா இல்லை என்ன, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா சொல்லு, இப்படி புரிஞ்ச சண்டையே வரும், என்ன வரும், அவர் வந்து படம் கட்டடன்னு பேசுகிறார் இப்படி செய்ய இப்படி செய்யன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவருக்கு மேலிருந்து ப்ரெஷரைஸ் வந்திருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும், அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்.
ஏன் அப்பளை வரைக்கும் நல்லா தான் இருந்த, நாங்களாம் மனுஷன் தெரியல அப்படின்னா என்னாகும், அங்கே தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய தேவையும் அவருடைய தேவையும் ரெண்டும் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஆச்சுன்னா, ரெண்டுமே வந்து ஃபுல்லாச்சுன்னா அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்போ அந்த மாதிரி வராத சமயத்தெல்லாம் நீ என்ன வேணாலும் செய், நான் இப்படி தான் செய்வேன், இதுக்கு மேலே நான் செய்யவே மாட்டேன், என்னதை சொல்லுவேன் இப்போ சொல்லிக்கோ, இதான் நான் ஃபோனை போட்டு தரேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. பார்த்தீங்களா, நேற்று என்ன எப்படி தான் பேசினாப்புல, உன்னே எப்படி தான் பேசினாப்புலன்னு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இல்லையா, அப்படி தானே ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்னா கரெக்ட், நம்ம இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ஆப்பு வைக்கணும் இல்லையா. அப்போ எல்லாமே இப்படி திட்டுறப்போ வந்து அன்னைக்கு நான் சிரிப்பேன்னு பார்த்துட்டு, பழைய படங்களாக பார்த்துருக்கீங்களா, பழைய படங்கள்லாம் நீ வந்து நீ அவ்வாறு கஷ்டப்படும் போது நாங்கள்லாம் ஓகோ ஓகோ என்று சிரிப்போம் தெரியுமா, அப்படின்னு பேசுவோம். பழைய படங்கள் டைலாக் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வந்து என்ன தெரியுமா, நேர்ந்துக்கும், எப்படா இதே மாதிரி எல்லாமே அந்த பர்டிகுலர் நபரை திட்டுவாங்க, அன்னைக்கு தான் நம்மளுடைய மனசே என்ன ஆயிருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு நினைப்போம். இது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே அல்ல, இதுக்கு பேர் வந்து வெஞ்சியன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பழி வாங்குறதுல திருப்தி அடைகிறது சரியா. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ஒன்று நல்லா மறுபடி மறுபடி ஆஸ் பர் எம்எஸ்கே பிரின்சிபல் ஒரு விஷயத்த நல்லா சொல்கிறேன், இது வந்து இந்த உலகத்தில் நம்ம இறக்கக்கூடிய பீரியட்ஸில் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு மனிதன் வந்து இறக்கிறதே கிடையாது, ஒரு ஜீன் இன்னொரு ஜீனாக மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்கிறோம், இப்போ வந்து 2017 இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்க, மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிற மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்க. இதே வந்து 3017 வந்து உங்களுடைய ஜீன் வந்து கண்டினியூட்டாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிட்டே இருக்கும் இல்லையா, கரெக்டாக தப்பா. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் உங்களை ஷார்ப் பண்ணுறீங்களோ 3017 உங்களுக்கு ஷார்ப்பு ஷார்ப் ஷார்ப்பாகி ரொம்ப ஷார்ப்பஸ் ஒரு ஃபிகர் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா. இப்போ நீங்கள் தமிழ்லையும் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சது அல்லது முன்பிறவினா என்ன அர்த்தம் தெரியுமா, முன் பிறவிக்கு வேறு ஒன்றுமே கிடையாது, உனக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருப்பார்ல, அவர் செஞ்ச தப்பு இருக்குல்ல, அந்த ஜெனட்டிக்கெலாம் நம்மகிட்ட வரதுக்கு பேர் இல்லை, அதுக்கு பேர் தான் முன்பிறவி, வேறு ஒன்றுமே நினச்சிக்காதீங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், முன்பிறவிக்கு அர்த்தம் புரியுதா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், செத்த முன்னாடி முன்னும் கிடையாது, ஆனால் அர்த்தமே என்னென்னா நம்ம யாருடைய தொடர்ச்சி அப்படின்னு பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்ச்சியாக இருக்கும், அவர் அங்கே ஒரு விஷயத்தை வந்து இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சிருப்பார், அந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபை ஆகி இங்கே வந்து என்ன ஆயிரும், டெவலப் ஆகிடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறோம்னா, நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்தளவுக்கு கார்ப்பரேட் வெல்னஸ்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறதே கிடையாது, நம்ம நமக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். கேன் யூ ஹேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களால் வந்து 100 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, இல்லை சார் என்னால் 10 கிலோ தான் தூங்க முடியும் சந்தோஷப்படுவீங்களா, எது 100 கிலோ 110 கிலோ தூக்கினா இதோட சந்தோஷம். ஸோ உங்களுடைய நல்லா தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரிஸ்கி ஜாப்பில் வந்து ஒரு பிரபல நடிகர் நடிக்கிறார், நடித்த முன்னாடி அவர் அந்த அதில் சொல்லுவாங்கல்ல கரணம் தப்பினால் மரணம், உடனே அவர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஏன் சார் இவ்வளோ பெரிய வெறும் அதாவது வந்து ஆக்சிடெண்ட்டு ஆகக்கூடிய சீனில் நீங்கள் நடிக்கிறீங்க, சப்போஸ் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் வாழ்க்கையை பொறுத்தவரை வாழணும்னா பல ஆபத்துக்களை கடந்து தான் தீரணும், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்னுடைய சேஃப்டியை விட என்னுடைய ஜெயிக்கிறத முக்கியமாக நினச்சா தான் முடியும்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா. அங்கே பயம் இல்லை, அங்கே என்ன வருது, அங்கே பயப்படுறாரா தைரியப்படுத்துகிறாரா, தைரியம் வருது. அதனால் என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே இந்த மைண்ட் செட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுனால என்னென்னா, டே பை டே வந்து எப்போ கேட்டாலும் வாட் இஸ் யுவர் டெவலப்மெண்ட்னா சொல்ல தெரியணும், அப்படி சொல்ல தெரியல அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்குன்னு சரிங்களா. எங்கள் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்லேயே வந்து முக்கியமான ப்ரின்சிபல் என்னென்னா, எங்களை பொறுத்தவரை வந்து எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் சரி எப்போவுமே வந்து ஆல்வேஸ் வி ஆர் ரெடி, பிகாஸ் நாங்கள் பார்க்கக்கூடிய கிளினிக்கல் கேஸஸ்டே வந்து ப்ரெசென்ட் பண்ணாவே அது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக மாறிடும். அதனால் வந்து எப்போவுமே லோடட் கன்னாக இருக்கணும், கேன் அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் உங்களுடைய வளர்ச்சி இருக்குதா இல்லை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு மனிதன் சரியா, அந்த மனிதனுக்கு வரக்கூடிய மனிதன் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, உங்களை பற்றியே உங்களுக்கு மெஷர் பண்ண முடியல இல்லையா.
ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நம்ம இந்த டிமாண்ட் இருக்குது இது தெரியல இது இந்த டிமாண்டை ஃபில் பண்ணிட்டேன்னு வந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகேங்களா? இனிமேல் மாற்றிக்கலாமா, சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி வந்து நான் அடிக்கடி வந்து எழுத சொல்கிறனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, மூளையில் வந்து ஒரு பகுதி இருக்குது, அது எழுதுகிற மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? இனிமேல் வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அத்தனை பேருமே வந்து எழுத முடியாத மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க. அது என்ன, இதனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், அவனால் டெவலப்பாகவே முடியாது. இந்தியா வந்து மோசமான கல்வித்தரம் உள்ள நாடுகளில் வந்து இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? மோசமான கல்வித்தரம் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா செகண்ட் பிளேஸ். நீங்கள்லாம் லக்கி ஃபெலோஸ், இப்படிலாம் நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இனிமேல் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து எது சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா சொன்னாம்பியா? கரெக்டாக தப்பா? பணம் வந்து எப்படி வருதுன்னு உங்கள் சில்ட்ரன்ஸ் தெரியுமா? தெரியவே தெரியாது. என்ன சார், நாங்கள் அதனால தான் ஃபியூஜன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரகு சார். ஃபியூஜனுங்கிறது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது. அசைவம் உங்களுக்கு சொல்லி பண்ணுறேன், அதாவது கிட் ஸ்மார்ட். இப்போ வந்து இந்த இன்செக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கடைசி ஒரு 3 மந்த்ஸ் தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க? இன்னும் உங்களுடைய வளர்ச்சி விதம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்தே இது தெரிஞ்சுதான் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் எப்படி இருந்திருக்கும், டெவலப் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஆ சரி. ஆனால் செய்தி என்னென்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி 2 வருஷம், ப்ளஸ் 2 12 வருஷம், காலேஜ் 3 அல்லது 4 வருஷம், மொத்தம் எவ்வளோ வருஷம்? 17 வருஷம் ஆச்சா? 17 வருஷமாக வந்து உங்களை கொண்டு போய் 2-வீலரில் வைக்கிறது விடுறது அல்லது காரில் விடுறது, அப்புறம் ஏசி ரூமில் உட்கார வைக்கிறது, 24 ஹவர்ஸ் டியூஷன் பண்ண வைக்கிறது, அல்லது 24 ஹவர்ஸ் வந்து வேறு எதுவுமே போகாத அந்த படிக்கிற நேரம் அப்படின்னு நீ நினைக்கிறத ரொம்ப அதிகப்படுத்தி அதிக நேரம் வந்து டிவி பாரு கேம் பாரு இப்படின்னு சொல்லி 17 வருஷம் ஒரு மனிதனை பழக்கிட்டோம்னா 18வது மாதம் அவன் வேலை செய்வானா? வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள். அவன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? வளைஞ்சு கொடுக்காது. ஏன்னா 17 வருஷமே வந்து சொன்ன வேலையை மட்டும் செய், மீதி என்டர்டெயின்மெண்ட் ஆகி அவங்களுக்கு எப்படி காசு வருதுன்னு சரியவே செய்யாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு பையன் வந்து பேப்பர் போட்டு அந்த பேப்பரில் வரக்கூடிய காசை வச்சு படிக்கிறான்னா அவனால் உலகத்தை சமாளிக்க முடியும். நீங்கள் வந்து பைக்கில் போய் அல்லது காரில் கொண்டு விட்டு அந்த குழந்தைய வந்து சமாளிக்க முடியுமானா? முடியவே முடியாது. அதுதான் நேற்று என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, சார் பொண்ணு 10th படிக்குது, படின்னு சொன்னால் எல்லாம் படித்தாச்சு அப்படின்னு சொல்லுது. என்ன சார் செய்யுதுன்னு கேட்டு, சரி விடுங்க கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துச்சல அப்படின்னு. இல்லை சார் எடுக்கலை. எவ்வளோ எடுக்குது? அதெல்லாம் ஆவரேஜ் தான் சார். அப்போ அது என்ன சொல்லுது? நான் எல்லாமே படிச்சேன்னு சொல்லுது இல்லையா? இது கண்டினியூ ஆகுமா? ஆகாதா? கண்டினியூ ஆகும். ஸோ இதனால தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு முதற்கொண்டே இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு உண்டான கிரியேட் பண்ணுங்கிறது தான் நான் கொண்டு வந்துருக்கோம். அதே மாதிரி பிறந்த குழந்தைகிட்டிருந்துமே வந்து இந்த விஷயத்தை எப்படி பெற்றோர்கள் மூலமாக கொண்டு வரணுங்கிறத லேர்னிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதுதான் ஃப்யூஜன் கிட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களால் வந்து எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் சொல் பிரசன்ட் விஷயத்தை வந்து என் கூட வர முடியுதா இல்லை மூளை டயர்டாகதான்னு பாருங்கள். இந்த ஏஜ்லேயே உங்களுக்கு டயர்டாகுதுன்னா இன்னொரு 15-25 வருஷம் முன்னால் நிச்சயமாக உங்களால் எந்த வார்த்தையும் கேட்க முடியாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறதுன்னா தூக்கி எறிஞ்சிடணும். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் புரியுற லாங்குவேஜில் பேசுகிறேன், இதே வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தா என்ன ஆகும்? நிம்மதியாக தூங்கலாம் இல்லையா? மருந்து தேவையே இல்லை இல்லையா? மூளை வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ இனிமேல் மாற்றிக்கலாமா? ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வேலை தொடர்புடைய தொடர்பு ஏற்படுத்தி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. வேலைங்கிறது உங்களுடைய வேலையோடு தொடர்பு உள்ளவர்களோட தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பை பாசிட்டிவாக மாற்றி உங்களுடைய வேலையை அதிகப்படுத்தக்கூடிய செயலுக்கு பேர் தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போ வந்து அவங்க நான் அவங்க கொடுத்த வேலையை என்னால் செய்ய முடியல, நான் சொல்கிற வேலையை அவங்களால செய்ய முடியல அப்படின்னு நிற்கிறமோ அங்கே தான் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனோபாவம் க்ரியேட் ஆகும். அதை மாற்றிக்கலாமா? சரியா? சரி, இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு உடல் ரீதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் வேலையை உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப அந்த வேலை செய்ய முடியாதப்போ வரக்கூடிய பேர் தான் டென்ஷன் ஹெட் ஆக்ங்கிறது 4 வகையில் ஏற்படும். சரிங்களா? கண்ணை சுற்றி ஏற்படும் ஒரு வகை, இந்த கண் பகுதியில் மட்டும் ஏற்படும்.
செகண்ட் வந்து என்ன மாதிரிமா வருது நெகட்டிவ் திங்கிங்? சரி 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 சரி. அதாவது நீங்க அங்க பசி ஏற்படுச்சுன்னா பய வருதான். அதாம்மா, பசி வந்து வருதுனாவே வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆயிரும், சரியா? அதுதான். அதுக்கு வந்து நீங்க என்னன்னா, அந்த பசி வந்தா சாப்பிட்டுக்கலாங்கிறத மட்டும் யோசிங்க. எக்ஸ்ட்ரா நீங்க எது யோசிக்க வேணா. செகண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வரக்கூடிய அந்த எதுவுமே நடக்காது. அப்படி வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாங்கிறத மட்டும் தள்ளி போட்டுருங்க. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு, இங்கதான் உங்களுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னு, நீங்க வந்து உடனடியா ஒரு தீர்வை தேடிட்டீங்கன்னா முடியவே முடியாது. இயற்கை இதுக்குன்னு வச்சிருக்குது. டாக்டர் வந்து வச்சிருக்கிறத விஷயம் பண்ணிடுமா, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தானே தவிர, டாக்டர் வந்து எத்தனை தடவை போக வேண்டியதுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய சர்ஜன் போனாலும் இன்னொரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும். இதை நம்ம எடுத்துக்காம இருக்கவே முடியாது, சரியா? ஸோ எப்பவுமே வந்து இந்த விஷயத்த தூக்கி எறிஞ்சு உங்களுக்கு கூடுதலான பிரச்சனையை கிரியேட் பண்ணோம். நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்மளை கியூர் பண்றதுக்கு போறோங்கிறது முக்கியமே தவிர, எவ்வளவு தூரம் வந்து கியூர் ஆகாம இருக்கிற வழி இருக்கான்னு தேடக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லாயிரு, சரியாம்மா? ஓகே. இப்ப பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து நான் எத்தனை தடவை டாக்டர்கிட்ட போகணும், எவ்வளோ தூரம் வந்து நான் வந்து இதே மாதிரி கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பட் மருத்துவம் செய்வதை விட மருத்துவர்கிட்ட போகிறதே சங்கடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால வரக்கூடிய வியாதி. இந்த உலகத்தை பொறுத்தளவு வந்து ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், நான் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிற ஆள் இருந்து 100 கோடி வச்சுருக்கிற வரைக்கும் எங்களுடைய கிளைண்ட், சரியா? இப்போ இவங்க இருக்கிற வில்லோலாம் பார்த்து காஸ்ட்லியான வில்லாஸ் உள்ளே போனீங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறமாங்கிறதே எனக்கு தெரியல. அவ்வளோ ஃபாரின் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ள. ஒரு படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, ரோட்டில் வந்து சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா மனிதனே அங்கே கிடையாது. பில்டிங் போட்டு அழகழகாக அழகழகாக இருக்குது, பசேன்னு புல் தலை இருக்குது, மனுஷன் யாருமே கிடையாது, சரிங்களா? கார் அப்படி சங்கின்னு வருது, மெதுவாக ஆரன் அடிக்க மாட்டாங்க, உள்ளே போய் நிறுத்திட்டு சொடக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், காரை விட்டு இறங்குவாங்க, உள்ளே போய் இன்னொரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். எகெயின் அவங்க வர்றது இதுதான். நான் இதுவரைக்கும் ஒரு 20-30 தடவை போயிருக்கேன், ஊராக பார்த்ததில்லை. ஒரே ஒரு ஆளை தான் பார்க்குறேன், வாட்ச்மேன், சரியா? சரி, என்னன்னா இப்போ இந்த ரூமுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 4 பேர் மட்டும் வச்சுங்களேன், 4 பேர் மட்டும் எத்தனை நாள் இருப்பீங்க? ஒன்று 2? சரி, நான் வெளியே போகக்கூடாது. சரி, இதே இந்த காற்றோட்டம் உங்கள் ரூம் வீடுனாவே உங்களுக்கு பெரிய வீடாக இருக்கட்டும் வச்சுக்கோமா, ஏகப்பட்ட வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்மளை இயற்கை எப்படி நேச்சராக பண்ணியிருக்குன்னா, நம்மளாம் வந்து ஹியூமன் அனிமல்ஸ், மனித விலங்கு. அப்போ நம்ம ஒருத்தர் கூட பேசுகிறது, ஒருத்தர் கூட பழகிறது, இதுதான் நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும், இல்லையா? இப்போ 4 பேர்த்துக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா என்னாகும்னா, இவங்களுடைய எனர்ஜி இவங்களுக்குள்ளேயே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கும், புரிஞ்சுதா? அப்போ வந்து அதில் தான் எல்லா வியாதிகளும் வருது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங். புரியுது உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்னு என்னென்னு தெரியுமா? அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங், மனுஷன்றது விலகி உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, சண்டை இப்படியே பேசிக்குவாங்க, சவுண்டு வைக்கக்கூடாது, டிவி வைக்கக்கூடாது, அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த 4 பேர்த்துக்கூடையே வாழ்வாங்க. செத்துட்டாங்க கூட வெளியில் வந்து இப்படி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன வாழ்க்கை? ஆமாம், இப்போ மறுபடியும் வந்து மறுபடியும் அப்படித்தான் இருப்பாங்க, மாறவே. ஏன்னா உங்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு உங்களை பழைய 25வது வருஷம் என்ன செய்வீங்க? ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அவ்வளோதான். How are you? What? How are you? Why? Sir, just I'm asking you. Why you are asking? அவனுக்கு பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். அதனால் வந்து இதெல்லாமே வந்து என்னென்னா, வீடுகளில் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறக்கான காரணங்கள், அதே மாதிரி தான் ஜாப்பில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறக்கான காரணங்கள், சரியா? இப்போ நீங்கள் வந்தோடனே, காலையில் வந்தோன்னே எல்லாமே ஒரு ஸ்டோக்கிங் கொடுத்து பேசுகிறீங்களா? ஸ்டோக்கிங்னு என்ன தெரியுமா? வந்தோடனே வந்து சொன்ன நம்பிக்கை, அந்த வேலையை செஞ்சு முடிக்கேன், சீக்கிரம் அது முடியும், அது என்னாச்சு? அந்தகுமார் கூப்பிட்றது, சர்தஸ் கூப்பிட்றது, இவரை கூப்பிட்றது, அது என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிரும்? இல்லை வந்தோடனவே
காலையில் வந்தோடனே டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹாப்பியாக ஹலோ சொல்கிறதா இருக்கட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி வரணும். சிலர் வந்து வீட்டில் உள்ள ப்ரெஷரை அத்தனையும் வந்து மூஞ்சில் ஏற்றிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த அந்த இந்த விஷயத்தோடு தான் தொடர்புடையது தான். ஜாப் டிசர்டேஷன் எங்கே வருதுன்னா, உங்கள் வேலை உங்களுக்கும் இன்னொரு வேலைக்கும் இடையில் வந்து பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கு டென்ஷன் க்ரியேட் ஆகும். டென்ஷன் அதிகமாகி பழகிச்சுன்னா அதுக்கு பேர் டென்ஷன் ஹெட் ஆக் வரும். ஒரு ஹெட் ஆக்ங்கிறது தலை இந்த கண் சுற்றி வலிக்கும், இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மட்டும் வலிக்கும், இன்னொரு பகுதி வந்து தலைக்குள்ள வெயிட்டாக இருக்கும், சரிங்களா? இன்னொரு பகுதி ரெண்டு பகுதியில் நிறைய வலிக்கும். இது இது வந்து இது அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து கழுத்து வலி ஃபார்ம் ஆயிடும், சரியா? இந்த கழுத்து வலி வந்துருச்சு, நீங்கள் போய் என்ன செய்வீங்க, மெடிசனை போய் வாங்கி வாங்கி சாப்பிடுவீங்க. மெடிசன் வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா, நல்லா விற்குமா? நல்லா விற்கும். நமக்கு தலைவலி போகவே போகாது. அதனால் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படிங்கிறப்ப தான் இப்போ இவங்க உடனே வந்து பாருங்கள், விஐபிக்கு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், மேல்மட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள, கீழ்மட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள விரும்புவதில்லை. இதுதான் விஷயம். பாருங்கள், அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இஸ் டூயிங் எம்பிபிஎஸ், இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு வந்திருப்பான். வந்தோன்னே இமீடியட்டாக ஒரு கால் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பான், சார் இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. சரி, எப்போ இவன் சொன்னால் கேட்டுக்குவான். அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன பார்த்தோன்னா, நான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க அவன் வந்து ப்ராப்ளம் கிடையாது, அப்ளை பேசுனது ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம். என்னென்னா சம்டைம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த டென்ஷனுடைய எங்கெங்கெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஜாப்பில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுச்சுன்னா எங்கெங்கே பாதிப்பு வரும்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் வந்து பாத்ரூம் போய் குளிக்கிற சமயத்தில் வந்து மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் ஓடும். சில சமயத்தில் வந்து பசி நேரத்தில் அந்த எண்ணம் தூண்டப்படும், சே இந்த சாப்பாட்டுக்காக இவ்வளோ நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணும். ஏன் குளிக்கிறப்ப தோணுதுன்னா, குளிச்சுட்டு நேராக அங்கே போவோம், எகைன் அவங்கள போய் பார்ப்போம், எகைன் அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்தோன்னே வந்து நேற்று பார்க்குறப்ப எதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்களோ நைட்லாம் யோசிச்சு இன்னொரு பண்டில் நம்ம மேலே தூக்கி போடுவாங்க. அப்படிங்கிற விஷயத்துலலாம் டென்ஷன் ஹெட்டேக் க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் வரக்கூடிய சைடு, இதெல்லாம் ட்ரிகர் ஆகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், ஓகேவா? அப்போ ஜாபை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, ஜாப் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமா, நம்ம ஜாப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமா? ஜாப் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமா, இல்லைன்னா ஜாப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமா சொல்லுங்கள். நம்ம தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாக்கணும் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாக்கினாவே ஹியூமன் இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்தணும், மனித தொடர்புகளை அதிகப்படுத்தணும். மனித தொடர்புகளை எப்போ அதிகப்படுத்த முடியும், ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிறப்ப தான் அந்த தொடர்பு அதிகமாக, இல்லைங்களா? புரிஞ்சுக்கலைன்னா தொடர்பு கட்டார். ஏன் சண்டை ஓடுறீங்க? தொடர்பு வேணும்னு துண்டிக்கிறதுக்கு பிறகு தான் சண்டை இல்லையா? வேணும்னா என்ன செய்வான், சகஜமாக பேசுவோம். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள்லாம் வந்து அஃபிஷியலாக பேசுகிறீங்க, இப்போ காளிமுத்துக்காரரும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க நேரடியாக அந்த கேட்டகரியில் போயில வந்து என்னென்னா, நிறைய அவங்கக்கிட்ட எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து அது சிரமமாக தான் தெரியும், சரியா? அப்போ அவங்கக்கிட்ட வந்து அதை சிரமம் இல்லாமல் செய்யணும்னா, அவங்களுக்கு அவங்களோட விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் போகணும்னா நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்? பர்டிகுலர் ஜென்ஸ் வாங்க, லேடிஸ் வேண்டாம், வாங்க வாங்க. இதை இதை இல்லையா, இப்போ யார் வந்து டைரக்டாக வந்து அந்த அந்த அதாவது உங்களுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து எல்லாத்தோடய தொடர்புள்ளவங்க யார்? சந்தோஷா? சந்தோஷா ஆமாவா இல்லையா? யார்? காளிமுத்தா? யார்? சரி சந்தோஷ், வாங்க பார்க்கலாம். சந்தோஷத்தை ஒரு கேள்வி கேட்கலாம். சந்தோஷ் பதிலே சொல்ல தெரிய வேண்டாம், நான் என்ன அஞ்சு மார்க் கேள்வியா கேட்குறேன், ஸ்கூலில் ஏற்கிற மாதிரியே எடுத்துட்டு. சரி கேட்டாலும் சொல், பாரு உங்கள் மேலே எவ்வளோ தூரம் அக்கறை இருக்குன்னு வாட்டு. சரி, உங்களுக்கு வந்து டாக்டர் ஊசி உடையில் வந்து தூக்கு நறுக்குன்னு குத்துனாரா, மாட்டுக்கு குத்துன மாதிரி என்ன செஞ்சார் டாக்டர் உங்களுக்கு ஊசி உடையில? என்னென்ன மாட்டுக்கு போகிற ஊசி போடுங்கண்ணா, இது இது எந்த கணக்குமே அடங்காதது இல்லையா?
சரி, ஜென்ரலாக சொல்லுங்க. எப்போதும் வந்து டாக்டர் வந்து, அதாவது ஜென்ரலாக நான் சொல்கிறது ஜென்ரலாக, அதுக்காக சில நர்ஸ்லாம் ஊசி போடுவாங்க பாரு, ஆ அப்போயே ஊசி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதை எடுத்து நான் முன்னாடி கண்ணு முன்னாடி வாங்கிப்பாங்க. என்ன இது பையன் வந்து மேடம் ஏதோ வாயில் தைக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா. குத்துவா பொதுவாக வந்து இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன சார் சொல்லுவார், இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன ஜாப் போயிட்டு இருக்கிறீங்க கேட்பாரு, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெரி குட், புரிஞ்சுதா? நறுக்குன்னு குத்துறது இல்லை, இப்போ இங்கே தான் நம்மளுடைய புத்தி அங்கே சேர்த்துறோம். நறுக்குன்னுலாம் குத்த மாட்டார், நறுக்குன்னு குத்தணும் இப்படி குத்துறது இல்லையா, நைஸாக குத்துறது, அதுக்கு பேர் என்னது இல்லையா, ஸ்மூத் இன்ஜெக்ஷன் அப்படிதானே. அது என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரைட் ஆங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் தெரியுமில்லவா, ரைட் ஆங்கிள் ராங் ஆங்கிள், செங்குத்தா இப்படி குத்துவார், குத்துவ மாட்டார்ல, என்ன தெரியுமா, அதனுடைய பேரலல் சைடு தான் குத்துவாங்க. புரிஞ்சுதா? பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கையை பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி பச்சையாக குத்துறாங்க, அந்த கை தான் பிரச்சனை. சரி ஓகே, லேசாக இப்படி இந்த பேரல் தானே குத்துறாங்க, அதே மாதிரி தான் பரவாயில்ல முன்னாடியே சொல்லிட்டார். சரி இதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே வந்து அவங்ககிட்ட போய் சொல்கிறப்ப வந்து ஏ முத்தம் வாங்கி வா, ஏ இதை செய்யு அப்படின்னு என்ன நறுக்குன்னு குத்துறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. இங்கே சாட்டிஸ்ஃபை நீங்கள் பண்ணோம்னா அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நியாயத்தை பேசிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க, நீங்கள் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க, எப்படா எப்படா இந்த சந்தோஷம் விடுவாப்பில் நம்ம மறுபடியும் அந்த பழைய நியாயத்தை கண்டினியூ பண்ணலாம். அல்லது சம்டைம் வந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அது சினிமா ஹீரோவோட ஆடுற மாதிரி இருக்கலாம், ஹீரோயினை ஆடுறவங்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து அதை கண்டினியூ பண்ணுறப்ப சந்தோஷம் இங்கே வாங்க கூப்பிட்டு வந்துட்டேன் பாரு அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் போகிறப்ப ரைட் ஆங்கிள் குத்துறீங்கன்னா இது தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டு போயிரு. அப்போ என்னென்னா பேரலல் சைடு அவங்கள நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஃபார்ம் ஆகும், இப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாது சரியா. ஆனால் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எப்படி குத்திருக்கோம், நேரா இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் அந்த இது ஸ்டாம்ப் குத்துவாங்கள்ல, ஓகே நச்சுன்னு ஒரு குத்து அப்படி தானே. ஸோ இதம்மா இதம்மா அடுத்த வர வரையில் இதை சொல்லிக்காம நீ இது பண்ணி, இனிமேல் என்னென்னா சந்தோஷ் எலெக்ஷன்னா ஓட்டு போகிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிடணும், அவரு கரெக்டப்பா அந்த அளவுக்கு ரெடி ஆகிடணும் ஓகே. அப்போ நீங்கள் என்னமேல் இன்ஜெக்ஷன் அதுக்கு பேர் நல்லா தெரிஞ்சுங்க, மெடிக்கலாக சொல்லக்கூடிய வார்த்தை, மருந்து உற்சழுத்ததுக்கு பேர் இன்ஜெக்ஷன் எங்கள்கிட்ட. எங்கள் இது வந்து எங்களுடைய இது லாங்குவேஜில் வந்து வார்த்தை உற்சழுத்ததுக்கு பேர் இன்ஜெக்ஷன் தான் சரியா, ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம் புரியுதா. இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது மருந்தை உட்செலுத்துதல். அதே மாதிரி இது அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க, கோட் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு என்ன, கோட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன், என்ன அது, இடைநிறுத்தம் உள்ளீடு செய்தல் அப்படின்னு அந்த இடத்துல நிறுத்தம்னு அர்த்தம். நின்னுக்கோ பா, ரொம்ப டயர்ட் ஐட்டம் இருக்குது இல்லையா, உடம்புல ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், மருந்துலாம் சாப்பிட்ருக்கீங்களா இப்போ, இப்போ சாப்பிட்ருக்கீங்களா, சரி ஓகே இப்போ புரிஞ்சுதா. ஸோ அடுத்தவங்ககிட்ட எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு ஃபாலோ பண்ண முடியுதா, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு என்ன செஞ்சுருப்பீங்க, ரைட் ஆங்கிளில் அவங்கள கவனிக்காத முறையில் வந்து விசுக்குன்னு தள்ளி விடுற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது இல்லை, நம்ம அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளே, நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னால் என்னாகும் பிரச்சனை இல்லையா. அவங்க போய் ஸ்மூத்தாக செஞ்சாங்க செஞ்சிங்கனாவே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒன்றை புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து இயற்கையுடைய ஸ்டாட்டிஃபிகேஷன் சொல்கிறோம், அதாவது அந்த மேல் தட்டு கீழ்த்தட்டுன்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லேயர் இருக்குது மனுஷனுடைய லேயர், அறிவு சார்ந்த லேயர் சரியா. இப்போ இந்த கேட்டகரியில் உள்ளவங்ககிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இங்கேயெல்லாம் நீங்கள் கடைசி வரையில் வந்து நீங்கள் சொன்னாலே புரியாது, புரிஞ்சவங்களுக்கு சொன்னாவே புரியாது. அப்போ இங்கே வந்து என்னென்னா நான் சொன்னது உங்களுக்கு புரியலையேன்னு கேட்டிங்கன்னா புரியாது. அப்போ அங்கே அந்த இடத்துல தான் பிரச்சனையும் உங்களுக்கு தலை தூக்குது. என்ன சொல்லுவான், ஏன் உனக்கு நான் சொன்னால் அப்ளை, நீ சொல்லவே இல்லை சத்தியமாக சொல்லிடுறாங்க, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, காட்டு கற்று கத்திருப்பீங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா, ஏதோ ஒன்று உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே தான் நடந்திருக்கு. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்குதா, அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் நடந்திருக்குதா,
ஆனால் இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து பிரச்சனை நடக்கும்போது அப்படியே கிடையாது, பிரச்சனையே நடக்கலைனாலும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவ்வளோதான். சரிங்களா, என்னென்னா டிரைவிங்கில் பார்த்து தெரிஞ்சுருப்போம். டிரைவிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டிரைவிங் இப்போ ஓட்டுறவங்க உங்களுக்கு கூட தெரியுமில்ல, யாராவது எத்தனை பேர் டிரைவிங் தெரியும், கார் டிரைவிங் ஃபோர் வீலர்ஸ். சரி, தெரியுமா? சரி, ஓடனா தான் தெரியும், கிளாஸுக்கு போனால் தெரியாது இல்லையா? சரி, இப்போ வந்து அந்த விஷன் பார்க்குறப்ப வந்து அந்த காரு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டுங்கிறது தெரியும். அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறக்கு ரொம்ப லேட் ஆகும் சிலருக்கு. ஆ பாருங்க, அதான் அதே மாதிரி வந்து இப்படி இப்படி டேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டேரிங்கை டேர்ன் பண்ணிட்டு அந்த டேர்னிங் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்கிற விஷயம் மறந்துடும், அங்கே தான் ப்ராப்ளம் ஆகுது. சரியா, அதே மாதிரி நம்ம நேராக வந்து முந்தி போகணும்னு நினச்சி ரொம்ப தூரம் போய் தான் வந்து அந்த ட்ராக்குள்ளே போகணும். ஆனால் முந்தி போகிறோன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறப்ப வண்டி பின்னாடி இப்படி திருப்பி இருப்போம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இதே மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா அப்போ அவனால் நம்ம அதை புரிஞ்சுக்கலன்னு நடத்தோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அர்த்தம், அவங்களுக்கு சரியாக நம்ம சொன்னது புரியலை. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் எத்தனை நாளைக்கு மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு தோணும். தோணுதா? தோணும். என்னென்னா ஒரு வேலை வந்து ரெகுலர் வேலை மட்டும்தான் அவங்க செய்ய தெரியும். புதிய புதிய வேலைகள் செய்கிறப்ப வந்து அது ரெகுலராக நம்ம மாற்றுறதுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறத விட ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எது கரெக்டு? நீங்கள் கொடுக்குறது என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, அதை மாற்றி என்னவா மாற்றணும் அப்பா? அதாவது எப்போவுமே வந்து நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கும் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிற வேலையை கண்டிப்பாக செஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு நான் கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். சரி, திடீர்னு வந்து பில்டிங் வந்து ஒரு டூ டேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாகணும். ஏன்னா எங்களுடைய கன்சல்டன்சி எல்லா இண்டஸ்ட்ரி ஈவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். அப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து இது மாதிரி ஒரு அந்த சூப்பர்வைசர் என்கிட்ட கேட்குறாரு, சார் நாளைக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு பண்ணி ஆகணும், என்ன செய்யறது, லேபர்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உடனே ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்தோம், போய் அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுது எப்படி தெரியுமா? எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எனக்கு எல்லா போஸ்ட்டுமே வந்து ஒரு ஒரு போஸ்ட் அதாவது ஃபோர் ஃபீட் அட்லீஸ்ட் மினிமம் ஃபோர் ஃபீட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு போஸ்ட் ரைஸ் பண்ணி ஆகணும். இது வந்து என்ன செய்யணும்னு தெரில, எனக்கு ஏதாவது ஒன்று ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு போய் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். உடனே இவங்க செய்கிறாங்க, போய் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அடுத்து, சார் உங்களுக்கு என்ன வேணும், ரெண்டு மணி நேரத்தில் வந்து அதை நான் அந்த போஸ்ட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா போதுமா, நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ என்னாச்சு அவங்ககிட்ட போயில அந்த விஷயம்? இப்போ இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததா இல்லை அவங்ககிட்ட போய் டிஸ்கஷன் இந்த வேலையை செஞ்சதா? டிஸ்கஷன். ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் ஒர்க் செய்யணும்னா இந்த நேச்சர் ஆஃப் சூழ்நிலையை அவங்ககிட்ட போய் சொன்னீங்க பண்ணிடுவாங்க. இதை தான் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங்லையும் கொண்டு வந்திருக்கோம், ஃபியூச்சர்லேயும் இதுதான் கொண்டு வரோம். ஒரு குழந்தையுடைய இயல்புத்திறனை அதிகப்படுத்தினுமே தவிர அந்த குழந்தைகளை வந்து நான் சொன்னதை செய் நான் சொன்னதை செய்யின்னு சொல்லி டியூஷன் பேஸ்டு டியூட்டோரியல் கல்ச்சர் போடையில் அந்த குழந்தை வந்து எதிர்வினையை காமிக்கும். அப்படியே வந்து எதிர்வினையை காமிக்காமல் வந்து அந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் திருப்தியின்மை இருக்கும், அது அந்த செயலில் முன்னேற்றம் இருக்காது. புரிஞ்சுதா? இதுதான் நாங்கள் மாற்றோம். இனிமேல் மாற்றிக்கலாமா? உங்கள் நோட் எடுத்துங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து பிஃபோர் எம்எஸ்கே இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்துட்டு இருந்தோம், இதுவரை இனிமேல் எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னு மட்டும் தெரிஞ்சுங்க வரலாம். ஆஸ் பர் எம்எஸ்கே பிரின்சிபல் படி ஜாப் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரியுமா பிரிக்கிறோம், ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ். என்னது? ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ், இணைந்து செயல்படும் செயல்முறை பேர் தான் ஜாப். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜாப் மீன்ஸ் ஜாயிண்ட்
இணைப்பு, ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ், சரியா? இதை வந்து செயல்படணும், புரிஞ்சுக்கணும். சரி, அதாவது எப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக முடியலைன்னா, நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருவேறுபட்ட வேற்றுமைகள் இருக்கும்போது நம்ம அவங்களால இணைந்து செயல்பட முடியாது. அப்போ தான் வந்து அது பிரச்சனையாக மாறுது, சரிங்களா? சரி, ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு மனிதன் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் வந்து நம்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது, நான் நிறைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம், புரியுதா? அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நானும் பொழுதன்னைக்கு எல்லா வேலையும் எல்லா சாமியும் நேர்ந்துக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போகிறேன், போகாத இடம் இல்லை, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் வந்து உச்சத்தில் போய் சாமியை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க, இல்லையா? இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன தெரியுமா, இவங்கனால தான் இது நடக்கலைன்னு சொல்லி போட்டு இன்னொரு பேரண்ட்ஸை பற்றியோ மற்றவங்க மேலேயோ திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க, இன்னொரு டைப்பு, சரியா? இன்னும் ஒரு சிலர் வந்து தன்னைத்தானே திட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க, எனக்கு இது கூட செய்ய தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சுயமாக தன்னைத்தானே நம்புக்கிறாங்க, புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் வந்து சார் நான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான கன்சல்டன்சி எடுத்துக்கணுங்கிற விஷயம் நமக்கு தெரியுதா? தெரியவே இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு மூணு கேள்வி இருக்குனால நான் பதிலாக சொல்கிறேன். உங்களுடைய முன்னேற்றம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பல பேர் உட்காந்துட்டீங்க, சரியா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறது பிரார்த்தனைக்கு நீங்கள் அர்த்தம் என்னன்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்கும்னு நினைக்கிற மனப்பான்மையுடைய விளைவு தான் இது, சரியா? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அடுத்தவங்களாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற விளைவு தான் அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது. நான் எதுவுமே செய்ய எதுவுமே செய்யறதுக்குண்டான முயற்சியும் செய்ய மாட்டேன், செய்கிறது எப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப தான் உங்கள் மேல் வெறுப்பு வரும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மாற்றணும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படி மாற்றலிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக 2017 ஒரிஜினல் ஜெராக்ஸாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஜெராக்ஸ்னா, ஒரே ஜெராக்ஸ் காப்பியில் 100 ஒரு காப்பியாக எடுத்தோம்னா அந்த கடைசி ஜெராக்ஸ் எப்படி இருக்கும், புள்ளி புள்ளியாக தான் இருக்கும், புரிஞ்சுதா? மாற்றிக்கலாமா? ஓகே, சரி. கடவுள்கிட்ட வந்து கேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் வேணாம்னு சொன்னால் கொடுக்கவோ போகிறேன். என்ன சொல்கிறது உங்களுக்கு, புரிஞ்சுதா? இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், யாருடைய குழந்தைகள்லாம் நல்ல பேச்சாளராக மாறணும், பெரிய ஆளாக மாறணும் ஆசைப்பட்றீங்க? எல்லாருமேனு சொல்லக்கூடாது, சரி, ஓகே. அப்போ உங்களுக்குலாம் யாருமே தேவையில்லை, வெரி குட், இப்படி தான் இருக்கணும். இல்லை, அப்படி நினச்சா அவங்க சினிமா பார்க்குறாங்க, அப்படி நினச்சா அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அப்படி நினச்சா ஃபோன் பேசுகிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, அவங்க அதுக்கு மேலே தான் யோசிக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணம் இல்லைனாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷம்தான். இப்போ உங்களை நீங்கள் முன்னாடி கொண்டு வரக்கே இவ்வளோ வெக்கப்படையலை, உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரக்கே விரும்பாதப்ப எந்த விஷயம் நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஐ எம் டெல்லிங் ஃப்ராங்க்லி, நீங்கள் வந்து உங்களை வந்து உங்கள்கிட்டருந்து ஒரு ட்ராப்பு தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அந்த ட்ராப் எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு பாட்டில் இருக்குதோ அதே மாட்டு தான் டம்ளர். அதனால் இனிமேல் மாற்றிக்கலாமா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 1 ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ரியாலிட்டி மைண்டில் எப்படி இருந்தீங்க, இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி இல்லாமல் இருந்தது, இனிமேல் எப்படி பண்ண போகிறீங்கிறத வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10 நீங்கள் டிஸ்கஸ் பேசலாம். அது வந்து ஒரு டாப் கேட்டகரின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி 1 கூட நீங்கள் பேசலாம், தயாராக வாங்கலாம். ஏன்னா யாருக்கு வந்து எழுத தெரியுதோ அவங்க தான் பேச முடியும். எழுத்தாளர்கள் பேசுகிறது ஏன் தெரியுமா, எழுத்தாளர்கள் சிந்திச்சதை வந்து முதல் வந்து முறைப்படுத்திக்கிறாங்க, முறைப்படுத்துறது வெளியே சொல்கிறாங்க. இருக்கே முடியலைங்கிற பட்சத்தில் முறைப்படுத்த முடியாது. ஒரு சிலருக்கு வந்து திறமை இயற்கை எழுதாமே முறைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கலாம், நந்தகுமார் மாதிரி, சரியா? அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஓகே, சரி, சொல்லுங்கள் மக்களா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத, இந்த MSK ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாபை எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அல்லது ஜாப் உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபைன் பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ இதுக்கு அப்புறம் வந்து எப்படி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறைக்க போகிறீங்க, எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகப்படுத்த போகிறீங்கன்னு சொல்லணும். இந்த உலகத்தில் வந்து யாரெல்லாம் முன்னாடி வர்றீங்களோ அவங்க நல்லது, யாரெல்லாம் பின்னாடி வர்றீங்களோ அவங்களும் நல்லது.
மொத்தத்தில் ஆமாம், மொத்தத்தில் எல்லாமே நல்லது. ஓகே, எதுவுமே தப்பே கிடையவே கிடையாது இல்லையா? என் நம்முடைய ஃபார்முலா அப்படிதான், உலகத்தில் எதுவுமே தப்பு கிடையாது சரியா? மெதுவாக ஓடுறவங்க வேகமாக ஓடுறவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, வேகமாக ஓடுறவங்க மெதுவாக ஓடுறவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, இப்படி தானே? வாங்க பார்க்கலாம் வார்த்தைகள். ஏன்னா இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சொல்ல தெரியலைங்கிற பட்சத்தில் இதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் பேசுவீங்க சரியா? அது கம்மியாக போயிட்டு இருக்கும். வாங்க பார்க்கலாம். பிஃபோர் எம்எஸ்கே இந்த ஜாப் எப்படி இருந்தது, அது எப்படி டிஸ்சாட்டிஸ்ஃபேஷனாக இருந்தது, இது எதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபேஷன் நீங்களும் அதிகப்படுத்த போகிறீங்க? ஆ சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள வந்து மேட்ச் பண்ண வைக்கணும் சரியா? அப்படி பண்ணையில் என்ன ஆயிரும் அப்படின்னு தோணும், இல்லைன்னா கூப்பிடுவாங்களா ஐயோ அப்படின்னு தோணும் சரியா? ஸோ ஓகே, வெரி குட். ஒர்க்கை வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு இதுனாலும் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு டயத்துக்கு பண்ணி கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் வைக்கிறேன், அதை வந்து இனிமேல் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி இது பண்ணி. சரி ஓகே, சரி. இப்போ பெண்டிங்கான உங்கள் சார்ந்த ரீசன் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான் பண்ணி நான் லீவ் போடலாம், அதனால் தொடர்ந்து லீவ் போடுறேன், அப்போ என்னோட ஒர்க் பெண்டிங் ஆகுது. அதை வந்து நான் மேனேஜ் பண்ணுறப்ப என்னோட ஒர்க் இந்த பக்கம் பெண்டிங் ஆகுது, அந்த தான் நான் சொல்கிறேன். சரி ஓகே. அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 weeks ஆயிடுது அந்த ஃபுல். சரி, அதுக்கப்புறம் அதை சரி அதுக்கு மேலே அந்த மாதிரி வர்ற சமயத்தில் வந்து நீ என்ன நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்கு மேலே இனிமேல்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும், லீவ் போடக்கூடாது, இன்னும் ஸ்பீடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ குட், வெரி குட், வெரி குட். நிறைய பேர் யோசிக்கிறது பார்த்தா அடுத்தது நமக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்னென்னா உட்காருங்க, சில ஒரு நேற்று ஒரு ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணல, கர்மாவை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார். கர்மா மாற்றலாம் கர்மாதீனே இல்லையா? கர்மானா தெரியுமா உங்களுக்கு? கர்மானா வேறு ஒன்றுமே கிடையாது, செயலை மாற்ற முடியுமாங்கிறது தான் விஷயம். கர்மா அப்படின்னு செயல்னா நீங்கள் என்ன செயல் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த செயலை மாற்றுறது தான், அதுக்கு பேர் தான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே குட். ஆ எனக்கு வம்பு, நானே சொல்லிடுறேன்ப்பா உங்கப்பா. சரி, ஆ வந்துருச்சு, வெரி குட். அப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, வேலை எவ்வளோ கொடுத்தாலும் ஏன்னா ஜாயின் ஆப்ரேஷன் ப்ராசஸ் தான். ஓகே குட். அடுத்தது கடைசியாக சொல்கிறாங்க. ஓ வெரி குட், பரவாயில்ல, இது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குல்ல. அடுத்தது சரி சரி ஓகே. இதில் என்னென்னா இப்போ வந்து யாருக்குமே வந்து அந்த குறிக்கிறதுக்கு தெரியாது. ஓகே, குறிக்கிறதுக்கு தெரிஞ்சக்கூடாதா? ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் வந்து பூரா வாத்தியாருங்க காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்குறாரு காலேஜ் வாத்தியார், சொல்கிறார் இப்போ பசங்க யாருமே படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றாவதுலேருந்து உடனே வந்து பாஸ்போர்ட்டு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் சரியா? கடைசியில் வந்து எங்கே மாட்டிக்கிறான்னா காலேஜில் வந்து மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து இதில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ண ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது குற்றம் சொல்கிறார். என்னென்னு ஸ்டூடெண்ட் படிக்காத காரணம் இந்த மாதிரி 1வது, 2nd, 3rd இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்டே வந்துடுறாங்களே தவிர அவங்கள வந்து படிக்க வைக்கிறதில்ல அப்படின்னு, அது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்கிறாரு, கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குதுன்னா மாணவர்களை வந்து ஃபெயிலாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கதை தவிர பாடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை கரெக்டா? ஆனால் இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இல்லை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆ எடுத்துக்கிட்டு கரெக்ட் இல்லையா? படித்தாலும் படிக்கினாலும் பாஸ் தான், அவங்க எடுக்க பாடம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விளைவு தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ப்ராப்ளமாக மாறிடுச்சு. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும்
சரியா? அப்போ அவங்க அந்த அந்த வேலையில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி மாறாது இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படி தான் அப்படி இருக்கணும் இல்லையா? இதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். என்பர் வந்து சமீபத்தில் வந்து இப்போ நேற்று கூட முந்தானது பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சண்டே வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குது. அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிரின்ஸிபாலை கூப்பிட்டு எல்லாமே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூரில். சார் நீங்கள் இருந்தப்போ காலேஜ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் நான் ஒன்றும் செய்யவே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் செய்யவே இல்லை, நான் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். இல்லை சார் அப்படி கிடையாது, நீங்கள்லாம் செய்யுங்க அடித்து நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் பிரின்ஸிபால், அப்போ என்ன செய்வேன், எல்லாம் 9 மணிக்கு வரானா நான் 8 மணிக்கு வந்துடுவேன், ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி நான் தான் இருக்கணும். செகண்ட் வந்து எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை முழுசாக செஞ்சேன், அந்த செஞ்சது எதுக்குன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கணும்னு மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை அப்படின்னு இருக்கார். இவர் தான் மிகப்பெரிய உதாரணம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையை சொல்கிறப்ப மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்களா? அவர் அவர் அடுத்தோட இன்னொரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட 10-11 உட்காரணும் தான் வந்து என்னையப்போ மேடையில் ஏற்றி விட்றீங்கன்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கி மேடைன்னு அலையக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இப்படியும் இருக்காங்களவா? என்னுடைய நண்பர் சொல்லல எங்களோட அந்த ப்ரோக்ராம் மட்டன் மட்டும் இமீடியட் நைட் ஃபோன் பண்ணி என்கிட்ட கன்வே பண்ணார். நான் சொன்னேன், எஸ் இவர் தான் சார் பிரின்ஸிபல் பிரின்ஸிபால். புரியுதா? பிரின்ஸிபல் பிரின்ஸிபால் அப்படின்னா கொள்கையுடைய முதல்வர் அப்படின்னு நான் சொன்னோம். புரிஞ்சுதா? அதனால் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை உங்களை நீங்கள் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு செய்யாமல் திருப்திப்படுத்தணும்னு அர்த்தம் கிடையாது, செய்கிற வேலையை எக்ஸ்ட்ரா செஞ்சு திருப்திப்பட்டுக்கிறது இல்லையா? செய்கிற வேலையில் வந்து அப்படியே திருப்திப்பட்டுக்கிறது தான் அப்ளை சொன்ன விஷயம். என்னது பாடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, ஃபெயிலாக கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் இதே மாதிரி தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். வெரி குட், வெரி குட், குட். அடுத்து சரி ஓகே, அது வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயம். அதாவது இப்போ ஜாப் சார்ந்த விஷயத்தை நம்ம பேசணும்னா எந்த விஷயத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கணும்? தொடர்ந்து வந்து ஒரு 5 முறை தவறு செஞ்சுருக்காங்க, 6வது முறை நான் வந்து டெலிவிஷன் சரி 5 முறை வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து 6வது டைம் அந்த மாதிரி தவறு வருதுன்னா அவங்க கூட வந்து எங்கூட்ட எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ அந்த 6வது டைம் நான் அவங்க கூட பேசும்போது என்னை வந்து ஒரு சீப்பாக நினைச்சுக்கிற அளவுக்கு நான் அவங்க கூட டெலிவிஷன் ஆகிட்டேன். ஸோ இதை மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்ல, 5 தடவை சொல்லி அவங்க தவறு செய்கிறாங்களா இல்லை 5 தடவை சொல்கிறது அவங்களுக்கு புரியலையா? 5 தடவை சொல்லி அவங்களுக்கு புரியாத மாதிரி, புரியாத மாதிரி, புரியாதனால தான். ஏன்னா எந்த மனிதனும் விரும்பி தவறு செய்வதே இல்லை, தெரியாமல் தான் தவறு செய்கிறான். ஓகே குட், இதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அடுத்தது வெரி நைஸ். வெரி குட், வெரி குட், மாற்றிக்கலாம். இதில் எங்களோட என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு ஒரு குவாலிட்டி வேணும், எனக்கு வந்து ஒரு 10,000 பீஸ் வேணும் செக் பண்ணி கொடுக்கணும், 10,000 பீஸு செக் பண்ணி இவ்வளோ நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நேரத்தில் 10,000 பீஸ் செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன செய்வியோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது, இத்தனை மணி நேரத்துக்குள்ள முடிக்கும்னு சொன்னால் சொல்லிட்டீங்களே என்ன செய்வோ ஏது செய்வோ அது செஞ்சிட்றேன், 10,000 பீஸ் தான் பிடிச்சி கொடுத்துட்றேன் அவ்வளோதான். அவன் என்ன செய்வோ அந்த பீஸ் அப்படி எடுத்து உங்கள் கிட்ட வச்சுருப்பான் சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக என்ன இங்கே அந்த இடத்துல வார்த்தையை மாற்றி இருக்கணும். அதாவது வந்து என்னென்னா அவங்ககிட்ட சொல்கிறப்ப வந்து விஷயத்தை சொல்லிடணும், நம்ம எப்பவுமே வந்து டிஸ்கஷன் மோடுக்கு போயிருங்க, இந்த மாதிரி இருக்குது இதுக்கு எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஐடியா அல்லது அவங்ககிட்ட இருந்து மேலே வந்து நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. நம்ம சொல்லையில் சார் நீங்களே சாப்பிட்டீங்கன்னா 4 பிளேட்டு சாப்பாடு இருந்தாலும் சரி 5 பிளேட் பிரியாணி இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் உள்ளே போயிடும், யாரோ ஒருத்தர் ஊட்டி விட்டா போகுமா? போகவே போகாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே அடுத்து வெரி குட், பார்த்தீங்களா? அப்போ 2வது ஒரு ப்ரெஸ்ரைஸ் கொடுத்து தான் உண்மை வருது. வெரி குட். அப்போ நீங்கள் எடுத்திருந்தது அவருடைய ரோல் என்ன, எந்த விஷயம் நம்ம செஞ்சிக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது. வெரி குட், வெரி நைஸ். உண்மையிலேயே வந்து நந்தகுமார் நல்லது பண்ணியிருக்காப்புல, 1 வாரம் லீவ் போட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காப்புல இல்லையா? கரெக்டா சொல்லு நந்தகுமார், நீ என்ன சந்தகுமார்? வெரி குட், செய்கிற வேலையை
கரெக்டாக போயிட்டே இருக்கணும் இல்லையா? குட், வெரி குட். எல்லா விஷயமே வந்து சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறமே தவிர அதிலேருந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் தெரிய மாட்டேன். அதனால தான் கார்ப்பரேட் லேர்னிங் அப்படிங்கிறதே வந்து சொன்ன வேலையை செய்கிறத விட சொன்ன வேலையில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி செய்யலுங்கிற விஷயம் தான் கார்ப்பரேட் லேர்னிங். ஸோ அதனால் வந்து அந்த கார்ப்பரேட் லேர்னிங் தான் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு வரோம். இப்போ எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறமே தவிர அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கணும்னு முடியுதான் முடிய மாட்டேங்க. இதே கேட்டகிரி தான் நல்ல சைல்டு வரும். ஓகேவா, மாற்றிக்கலாமா? சரி, இப்போ என்னென்னா வெரி குட், நீங்கள் கேட்குறது நல்லது தான். 20 அதாவது 100 பீப்புள்ஸ்க்கு வந்து அதாவது வந்து மூளை வந்து உடனே வந்து எடுத்துக்குது சரியா. மற்றவங்களுக்கு என்னென்னா அவங்க மூளையில் ஏற்கனவே ஒன்று வச்சுருப்பாங்க, இவங்க என்றைக்குமே இப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம செய்யணுமா அப்படின்னு நினச்சி சோம்பேறித்தனமாக இருக்கலாம். இரண்டாவது வந்து உங்களுடைய வேலையை பற்றிய மதிப்பீடு அவங்களுக்கு தெரியாது சரியா. அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த மதிப்பீடை உணர்த்தணும். சரி, அப்படியும் உணர்த்தலை, ரெண்டாவது விஷயம் அவங்க உணரலைங்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மூலமாக வந்து அறிவுறுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யணும். ரெடியாமல் இருக்காங்கன்னா ஃபர்தராக வந்து அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கணும். தொடர்ந்து கண்காணித்தால் மட்டுமே தெரியும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் வந்து ஈஸியாக புரியுங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிருங்க சரிங்களா. இல்லை படித்தவங்க படிக்காதவங்கிற வேறுபாடே கிடையாது சரியா. ஒரு என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு செக்கு மாடு சொல்லுவாங்களா, அதில் வந்து என்னென்னா ஒரு பெல்லை கட்டி விட்டுறாங்க, இவர் தூங்கிட்டுருக்கார். அந்த பெல்லு ஆடுறத இவர் உங்கள் எம்பிஏ படித்தேன் ஒருத்தர் கேட்குறான், எதுக்கு பெல்லை கட்டி விடணும்னா இது வந்து மாடு சுற்றியாங்கிற நான் சவுண்டை வச்சே புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறான் சரிங்களா. அடுத்த எம்பிஏ படித்து கேட்டுருன்னா அந்த மாடு ஒரே இடத்துலேருந்து இப்படி ஆட்டுனா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், இதுக்கு தான் நான் எம்பிஏவில் மாட்டை படிக்க வைக்கலன்னு இருக்கேன். புரியுது உங்களுக்கு? மாடு இப்படி செய்யாதுங்கிறத அவனுக்கு தெரியல இல்லையா. இப்போ இவன் வந்து என்ன செய்வான்? அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து விஞ்ஞானமே இல்லாத காலத்துலேயும் வந்து விஞ்ஞானத்தனமாக தான் இருந்திருக்காங்க இல்லையா. ஒருத்தர் மனிதன் வந்து கீழேருந்து தண்ணி எடுத்து தோட்டத்துக்கு பாய்ச்சி ஏக்கர் கணக்கில் பாய்ச்சிருக்கேன், எனக்கு மோட்டர் இருந்து வந்து ஜஸ்ட்டு பார்க்க முடியல இல்லையா. அந்த இருந்து அந்த இந்த விஞ்ஞானம் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் விஞ்ஞானம் இருந்திருக்குது. இங்கே இப்போ இருக்கிறது தெரியுமா, விஞ்ஞான பேரில் வந்து உழைப்பு இல்லாத சோம்பேறித்தனம் தான் நிகழ்ந்துருக்குது இல்லையா. அன்னைக்கு ஃப்ராடு இல்லை, இன்னைக்கு ஃப்ராடு மட்டும்தான் இருக்குது. சரி, அதாவது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ஸு அவங்களுக்கு தெரியாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் தான் அவங்களுடைய என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி கொடுக்குற ஒரு இது. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ரிசீவர் வேறு ஸ்பீக்கர் வேறு இல்லைங்களா. ரிசீவருடைய வேலைன்னா ரிசீவ் பண்ணும் அப்படி தானே, ஸ்பீக்கர் ரிசீவ் பண்ணாது. வெரி குட், வெரி குட். அது நம்மளுடைய கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோர்த்தில் வந்து மேனேஜிங் டைரக்டர், ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓஸ் இவங்களுக்காக வந்து கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாருக்கு வந்து அது பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து எனக்கு வந்து வேலையே இல்லாத மாதிரி தெரியுது, ரொம்ப சிம்பிளிஃபைஸ் பண்ணிட்டீங்க, ஒர்க் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு, எனக்கு காலையில் எழுந்திரிச்சாலும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எதுவுமே இல்லை, ரிலாக்ஸாக பார்க்குறேன், நிறைய விஷயங்களை எனக்கு செய்யறதுக்கு இப்போ தோணுது, செய்ய முடியுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபீட்பேக் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய திறனை அதிகப்படுத்தி நேரத்தை குறைத்து அந்த குறைந்த நேரத்தில் வந்து அதிகமான நல்ல விஷயங்களையும் ப்ரொடக்டிவாக செய்கிறது தான் இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ். அது பண்ணதுக்கு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எப்பவுமே நான் சொல்கிறது வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து
புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்கிறதுக்கு உதாரணம் சார் வந்தோன்னே எங்கிட்ட என்ன கேட்குறாரு, ஏன் நான் இப்போ என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கன்னாரு. உடனே சாருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோன்னே அந்த வேலையை சிம்பிளாக முடிஞ்சு வச்சு எனக்கு அடுத்த இப்போ வேலையே இல்லாத மாதிரி தெரியும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. இதுதான் விஷயம். அப்போ என்னென்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கணும். நான் ஒரு ஒவ்வொரு தடவை வரையில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் கேட்குறப்ப தான் அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம தீர்வு நோக்கி போவோம். இல்லைன்னா பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கும். ஃப்ரீயாக ரொம்ப வேலையே ஒன்றுமே கிடையாது சார், வேலையே ஒன்றுமே கிடையாது. அதாவது டியூஷன் மாதிரி நம்மளை வந்து என்ன செஞ்சிங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிறோம். உங்கள் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறது கார்பரேட் லெவலில் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான்.